ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்கேட் சமையல் நட்னான் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேங்க. இது வந்து என்னென்னா, மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வலியை போக்குறதுக்காக ஒரு 8 டிப்ஸ் உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாதவிடாய் காலத்தில் எதனால் வலி வருதுன்னா, உடல் சூடு அதிகரிக்கும் மாதவிடாய் காலத்தப்போ. அதனால தான் வயிற்று வலி ஏற்படும் அடி வயிற்றில். ஒரு சில பேர்த்துக்கு வயிற்று வலி வரும், ஒரு சில பேர்த்துக்கு இடுப்பு வலி, கை கால் வலி அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப்ஸ் வலி வரும். ஓகே, இது வந்து நாம் போக்குறதுக்கு ஒரு 8 டிப்ஸ் தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்து இது வந்து குட் ரிசல்ட் கொடுத்துச்சு. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் வந்து 8 டிப்ஸில் ஃபஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, நீர்ச்சத்து உள்ள உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். இப்போ மாதவிடாய் காலம் வருது, அதுக்கு வந்து ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, உங்களுக்கு வந்து அந்த வயிற்று வலி குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீர் சத்து உள்ள உணவுகள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் அந்தெல்லாம் தெரியும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, வெந்தயங்க. வெந்தயத்தை வந்து நீங்கள் நைட் 20 நேரத்தில் ஊற வச்சுருங்க. ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அது மூழ்கிற அளவுக்கு இல்லைன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு விட்டுட்டு, அடுத்த நாள் காலையில் வந்து அது நல்லா ஊறி அதோட எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் நல்லா வடிஞ்சிருக்கும். அதை வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் நீங்கள் காலையில் நேரம் எடுத்துக்கிறதுனால உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி மாதவிடாய் காலத்தில் வர வயிற்று வலியும் குறையுங்க. அடுத்தது வந்து நீச்சத்தை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னொரு மாதுளம்பழம், அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் அதை வந்து ஜூஸாகவோ இல்லை அப்படியே பழமாகவோ சாப்பிட்டு வரும்போது அது உடலில் இருக்கிற அந்த நீச்சத்தை வந்து தக்க வைத்துக்கிறதுக்கு அது ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. ஓகே, இதையே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா, ரெண்டாவது டிப் என்னென்னா, துவர்ப்பு உணவுகள். துவர்ப்பு உணவுகள் என்னென்னா, மாங்கொட்டை. மாங்கொட்டை வந்து நீங்கள் வந்து பச்சையாகவோ இல்லை வேக வச்சோ நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை வந்து உங்களுக்கு வயிற்று வலியை சரி செய்யறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்தது வந்து மாதுளை பழத்தின் தோல். மாதுளம்பழத்தின் தோல்னால் அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்குமில்லைய, அது தாங்க. மேலே இருக்கிற தோல் இல்லை, உள் சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கலர் தோல், அது வந்து நீங்கள் வந்து பச்சையாகவே சாப்பிட்லாம். நல்லா பிஞ்சு மாதுளம்பழத்தை எடுத்து அது உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து ஃபீல் பண்ணி எடுத்து அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது வந்து வெறு வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும். மாங்கொட்டி அப்படி தாங்க. அடுத்தது வந்து வாழைப்பூ. வாழைப்பூ சாறு அந்த மாதிரி கூட நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு வந்து துவர்ப்பு தன்மை இருந்துச்சுனாவே அடி வயிற்றில் இருக்கிற வலி வந்து அப்படியே குணமாயிருங்க. அதனால் வந்து வாழைப்பூ சாறு அது கூட நீங்கள் சாப்பிட்லாம். இந்த இதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை என்ன பண்ணணும்னா, வயிற்றில் இருக்கிற அந்த உப்பு ஸ்தியெல்லாம் போக்கிடுங்க. அப்புறமேல் அதில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் வெளியேற்றி வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறதுக்கு இந்த வாழைப்பூ, மாங்கட்டை, அந்த மாதுளம்பழத்தில் இருக்கிற உள்பகுதி, தோல் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. துவர்ப்பு தன்மையில் உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அது ரொம்ப குட் ரிசல்ட் கொடுக்குங்க. இந்த 8 டிப்ஸில் ஏதோ ஒரு டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். இப்போ 2 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன், நீர் சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்லாம், இல்லைன்னா துவர்ப்பு தன்மை இருக்கிற உணவுகள் சாப்பிட்லாம். 3வது டிப்ஸ் என்னென்னா, எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணுங்க. அதாவது பிஞ்சு காய்கறிகள் அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும். ஈஸியாக நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து மாதவிடாய் காலத்தில் ஒரு சில பேர்த்துக்கு மலச்சிக்கல்லாம் ஏற்படும், அதனால் கூட அதிகமாக வலி ஏற்படும் அடி வயிற்றில். நீங்கள் வந்து நல்லா நார்ச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் வந்து பிஞ்சாக ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும். இது வந்து உடம்பில் உள்ள கழிவுகளை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு ஜீரணமாயிரும், மலச்சிக்கலும் ஏற்படாது. இது வந்து நார்ச்சத்து உள்ள பழங்கள், காய்கறிகள் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ 3வது டிப்ஸ் வந்து பிஞ்சு காய்கறிகள் அந்த மாதிரி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவு அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். 4வது வந்து என்னென்னா,
செக்கு நல்லெண்ணெய்ங்க. செக்கு நல்லெண்ணெய் வந்து நீங்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப அவ்வளோ எடுத்துக்க தேவையில்லை, ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து மாதவிடாய் காலத்தில் நீங்கள் சாப்பிட்டு வரும்போது இது வந்து உடம்புக்கு ரொம்ப வலிமையும் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல போன் வெயிட்டு, போனுக்கு நல்லா சக்தி கொடுக்கறதுக்கு இந்த செக்கு நல்லெண்ணெய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவேப்பிலை ஜூஸுங்க. கருவேப்பிலை ஜூஸ் வந்து நாம் வந்து அதில் வந்து எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையை பொறிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியிலோ ஏதோ இல்லை வடிகட்டிலையோ வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட சாறு மட்டும் கீழே இறங்கி வரும். அது வந்து ஒரு 1/4 டம்ளர் நம்ம வந்து அதை குடிச்சுக்கணுங்க. மாதவிடாய் நாட்களில் மட்டும்தான். உங்களுக்கு வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா முடி வளரும், நிறைய பயன் கிடைக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி பச்சையாக குடிக்க பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து துவையலாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். துவையல் செய்யும் போது நம்ம வந்து தேங்காயெல்லாம் அதிகமாக வச்சுக்கூடாது, கறிவேப்பிலை தான் அது அதிகமாக இருக்கணும். நீங்கள் வேணால் உப்பு, காரம், எண்ணெய் அது மாதிரி எல்லாம் சேர்த்திக்கலாம். எல்லாமே லிமிட்டாக சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலை மட்டும்தான் அதில் அதிகமாக இருக்கணும். ஜூஸாக குடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சு குடிச்சுக்கலாம். இது வந்து மாதவிடை காலத்தில் வர வழியை முற்றிலும் போக்கிடுங்க. 6வது டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மோருங்க. மோர் வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ்னாச்சும் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் மாதவிடாய் காலத்தில். மோர் கூட வந்து நம்ம நல்லா துவர்ப்பு தன்மை இருக்கிற பொருள் சேர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே குட் ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டால், வாழைப்பூ சொன்னேன், இப்போ வந்து வாழைத்தண்டு, வாழைத்தண்டில் இருக்கிற அந்த சாறு அதை மட்டும் பிழிஞ்சு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதையும் மோரையும் கலந்து நீங்கள் வந்து உப்பு லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3 டம்ளருங்க மார்னிங், ஈவினிங், நைட் அந்த மாதிரி, இல்லைன்னா லஞ்ச் டைம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 3 டைம்ஸ் நீங்கள் வந்து அது குடிச்சிட்டு வாங்க. அது வந்து உடல் சூட்டை முற்றிலும் குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது கூடவே நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து தொப்புளுக்கு வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஹீட்டான தண்ணியில் குளிக்க வேண்டாம், நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் குளிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், 6வது டிப்ஸு. ஓகே, அடுத்த டிப்ஸ் என்னென்னா, 7வது வந்து கைக்குத்தல் அரிசி சிவப்பரிசி தாங்க. இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, மாதவிடாய் காலத்தில் நம்மளுக்கு அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும், அதனால் வந்து கடுமையான வயிற்று வலி ஏற்படும். அதை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த கைக்குத்தல் அரிசி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வந்து எப்படி எடுத்துக்கலான்னா, கஞ்சி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிரும். இது வந்து அடி வயிற்றில் இருக்கிற வலியை முற்றிலும் குணமாக்கிடும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து 8th, லாஸ்ட் 1. இது வந்து என்னென்னா, உளுந்தங்கஞ்சி. உளுந்த கஞ்சியோட நம்ம பனை வெல்லத்தை அது ரெண்டும் சேர்த்து நம்ம கஞ்சியாக வச்சு அதை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலிங்க, ஒரு சில பேர்த்துக்கு கடுமையான வயிற்று வலி வரும், ஒரு சில பேர்த்துக்கு இடுப்பு வலி தான் ரொம்ப இருக்கும், அதை வந்து சரி செய்கிறதுக்கு இந்த உளுந்து பனை வெல்லை கஞ்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 8 டிப்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2-3 டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 8 டிப்ஸுமே சூப்பராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஆர்கே சமையல் நாட்டினா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.